السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والرحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار

அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய உத்தம சஹாபாக்கள் மற்றும் தாபியின்கள் தபா தாபியின்கள் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக அன்பானவர்களே மீண்டும் ஒரு நேரலையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் என்பது இந்தியா முழுக்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு தினமாகத்தான் இன்றைய தினம் இருந்தது கடந்த ஒரு வார காலமாக ஒட்டுமொத்த உலகமும் ஒரே பரபரப்பான ஒரு நிகழ்வோடு தான் கடந்து சென்று கொண்டிருக்கின்றன காரணம் என்னவென்று சொன்னால் இருநூறு கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு உத்தம தலைவரை பற்றி அவதூறுகளை பரப்பியதனுடைய விளைவாக உலகத்தில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவதூறு பேசப்பட்ட இடம் என்பது நம்முடைய நாடு இந்தியா யார் பேசினார்கள் என்று சொன்னால் இந்த இந்தியாவிலே எந்த கட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த கட்சியினுடைய முக்கியமான இரண்டு பொறுப்பாளர்கள் அல்லாஹுடைய தூதர் நாயகம் செல்லலாகுடைய செல்வர்களை பற்றி பேசுகின்றார்கள் யார் இறை தூதரை பற்றி பேசுகின்றாரோ முதலில் அந்த இறை தூதரை பற்றி படிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் சொல்லிக் கொள்கின்றோம் ஏனென்று சொன்னால் அந்த இறை தூதரை பற்றி படிக்காமல் அல்லது ஒரு குருட்டுத்தனமான வெறுப்பின் மீதே இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா பரப்பப்படுகின்றது பேசப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம் முகமது நபி செல்லமாக அலஹி வசல்லம் யார் இவர்கள் கிட்டத்தட்ட இருநூறு கோடி மக்கள் இன்றைக்கு அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் நான்கு நபர்களில் ஒரு நபர் அவரை பின்பற்றுகின்றார் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லக்கூடிய வழிமுறையை ஏற்று நடந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் அந்த தலைவரை எப்படி நேசிக்கின்றார்கள் என்று சொன்னால் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்றார்கள் சாதாரணமான ஒரு நேசம் அல்ல என்னுடைய உயிரா முகம்மது நபியா என்று கேட்டால் எனக்கு முகமது நபியே மேல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு நேசம்தான் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நேசம் ஏன் அப்படி ஒரு நேசத்தை வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்படித்தான் நேசம் வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிட்டிருக்கின்றது ஒரு மனிதன் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அப்படி ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனை பொறுத்தவரை அவர் வழிகாட்டியாக முகமது நபி சல்லல்லாஹ் வளைவு செல்ல அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன நடைமுறையை சொல்லி தந்தாரோ அந்த நடைமுறையை பின்பற்றி நடக்க வேண்டும் அவரை நேசிக்க வேண்டும் அந்த நேசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உயிருக்கு மேலாக இருக்க வேண்டும் அப்படி உயிருக்கு மேலான நேசம் இருந்தால் மட்டுமே அவரை பின்பற்ற முடியும் என்பதற்காக இறைவன் மிகச்செளிவாக சொல்லி காட்டுகின்றான் அந்நபியு அவுலாபில் மு மினீன மின் அம்புசகிம் நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நபி யார் தெரியுமா அந்நபி இந்த நபி யார் தெரியுமா அவுலாபில் மு மினீன நம்பிக்கையாளர்களுக்கு மிகவும் மேலானவர் மின் அம்ஃபுசிம் அவருடைய உயிரை விட என்று அல்லாஹு ரபுல்லாலின் திருமுறை குரானிலை சொல்கின்றார் உயிரை விட மேலாக முகமது நபியை நேசிக்கின்றார்களா முஸ்லீம்கள் என்ற ஒரு கேள்வி கேட்டால் நேசிக்கின்றார்கள் என்பதை இன்றைக்கு உலகம் பறைசாற்றி கொண்டிருக்கின்றது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவரை நீங்கள் எப்படி அவதூறாக பேசப் போயிற்று என்று உலகமே கண்டன குரலை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே பொதுவாகவே இஸ்லாமியர்களுடைய உணர்வுகள் அவ்வப்பொழுது தூண்டப்படுவது என்பது யதார்த்தமாக உலகில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அதிலும் குறிப்பாக உணர்வுகளை தூண்டுவதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன முகமது நபி சல்லாஹ் அலைய் வல்லம் முகமது நபி சல்லாஹ் அலையு வசல்லம் அவர்களை ஆயுதமாக எடுக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்ன தெரியும் இந்த முகமது நபியை அவர்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்றார்கள் என்பதை நன்றாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் அப்படி புரிந்து வைத்ததின் காரணமாக கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இது மாதிரியான ஒரு கலவரத்தை தூண்டி தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்று என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க அப்படி நினைத்தவர்கள் கடந்த பத்து தினங்களுக்கு முன்னால் செய்த ஒரு காரியம்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வல்லவர்கள் மீது வைத்த கீழ்த்தரமான விமர்சனம் முதலிலே ஒருவர் வைக்கின்றார் நுபுர் சர்மா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்மணி வைக்கின்றார் பாஜகவை சேர்ந்த பிரபலமான ஒரு பெண்மணி வைக்கின்றார் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வைக்கின்றார் அதை அப்படியே என்ன செய்கிறார் என்றால் பாஜகவினுடைய இன்னறு செய்தி தொடர்பாளர் நவீன் ஜிண்டால் என்போல் ட்வீட்டாக போடுகின்றார் இது இஸ்லாமிய மக்களுக்கு மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்துகின்றது கொந்தளிப்பை ஏற்படுத்துகின்றது இந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தும் பொழுது என்ன நினைக்கிறாங்க கொந்தளிப்பு என்பது கலவரமாகும் அந்த கலவரத்தை வைத்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய ஆட்சிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் பல இடங்களில் ஆட்சிக்கு வரலாம் என்ற சிந்தனையோடு தான் இந்த பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் ஆனால் அவங்க என்ன நினைக்கல அப்படின்னா இது வேறு விதமாக விஸ்வரூபம் எடுக்கும் என்று அவங்க நினைச்சே பார்க்கல வேறு விதமாக விஸ்வரூபம் எடுக்கும் அவர்கள் என்று நினைக்காதன் காரணமாக இது ஏதோ இந்தியாவில் பிரதிபலிக்கும் வடமாநிலங்களில் பிரதிபலிக்கும் அப்படி பிரதிபலிக்கும் போது முஸ்லீம்களுடைய உணர்வுகளை தூண்டிவிடலாம் அப்படி தூண்டிவிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் வெளியே வருவார்கள் போராட்டம் நடத்துவார்கள் அதை கலவரமாக மாற்றலாம் அந்த கலவரத்தின் மூலமாக ஆட்சி அதிகாரத்திற்கு வரலாம் என்ற ஒரு சிந்தனையோடு தான் இந்த விஷயங்கள் பரப்பப்படுது பொதுவாகவே ஒரு நாட்டிலே ஒரு குடிமக்கள் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவும் குறிப்பாக இந்தியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஜனநாயக நாடு எல்லா மக்களையும் கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது எல்லா மதத்து மக்களும் வாழக்கூடியவர்களை எல்லாமே சரிசமமாக மதிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையை கொண்ட ஒரு நாடு அந்த நாட்டிலே ஒரு அரசாங்கம் எந்த அரசாங்கம் ஆளுகின்றதோ அந்த அரசாங்கத்தை சார்ந்த அந்த கட்சிக்குள்ளவர்கள் மீண்டும் மீண்டும் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் சில கலவரங்களும் நடந்தது கான்பூர் போன்ற இடங்களில் வந்து கலவரங்கள் முஸ்லீம்கள் கடந்த வெள்ளிக்கிழமையிலே தங்களுடைய உயிருக்கு மேலாக இருக்கக்கூடிய இறை தூதரை பற்றி அவதூறாக பேசிவிட்டார்கள் என்று கன்னடத்தை பதிவு செய்வதற்காக வெள்ளிக்கிழமை தொழுதுவிட்டு வெளியே வந்தால் அதை எதிர்பார்த்து கலவரம் செய்யப்படுகின்றது தடியடி நடத்தப்படுகின்றது எல்லாமே நடக்கின்றது யாரெல்லாம் கலவரத்தில் ஈடுபட்டார்கள் அவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் போடுவோம் அவருடைய சொத்துக்களை எல்லாம் பரிமுறவு செய்வோம் என்று அந்த மாநில அரசாங்கம் அறிவிக்கின்றது ஆகா இதுபோன்று நடந்துவிட்டதே அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது வேறு விதமான ஒரு பிரதிபலப்பு உலகம் முழுக்க ஏற்படுகின்றது ரஷ்யா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடு கன்னடத்தை தெரிவிக்கின்றது இஸ்லாமிய கூட்டமைப்புகளோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யா சொல்கின்றது முகமது நபி சல்லாஹ் வல்லம் அவர்களை பற்றியான தரக்குறைவான விமர்சனம் என்பது கண்டிக்கத்தக்கது என்ற ரஷ்யாவினுடைய குரல் அதாவது அரபு நாடுகள் அல்லாதவருடைய குரலாக நான் இதை சொல்கின்றேன் அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட பதினோரு நாடுகள் அதற்கான கண்டனத்தை நேரடியாக தெரிவிக்கின்றது கத்தர் போன்ற நாடுகள் இந்தியாவினுடைய தூதரை நேரில் அழைத்து கண்டனம் தெரிவிக்கின்றது இந்தியா பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஒரு நிலையை கொண்டு வந்து இன்றைக்கு நிப்பாட்டி வைத்திருக்கின்றது இன்றைக்கு நாடு பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அரபு நாடுகளிலிருந்து இந்தியா தனிமைப்படுத்தப்பட்டால் அரபு நாடுடைய வர்த்தகங்கள் துண்டிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்தியாவுடைய நிலை என்னவாகும் என்று இன்றைக்கு என்ன செய்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள் இருந்து பத்திரிகையாளர்கள் வரை அன்றாடம் அலசி கொண்டே இருக்கின்றார்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தொடர்பு வைத்திருக்கக்கூடிய இந்த நாடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அந்த நாட்டை இந்த நாட்டை ஆளக்கூடிய மந்திரியாக இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா வடமை போல அவர்கள் கலவரம் செய்து கொண்டே இருப்பார்கள் நாமும் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம் என்று ஒரு அரசாங்கம் இருந்து விட முடியுமா அப்படி இருந்தால் என்ன விளைவு ஏற்படும் என்பதை இன்றைக்கு பார்த்து விட்டார்கள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு நாடாக கண்டனம் தெரிவிக்கின்றது ஏன் அவர்கள் கை வைத்தது யாரை யாரை அவர்கள் கை வைத்தார்கள் என்று சொன்னால் நபிகள் நாயகம் செல்லல்லாகுடைவ அவர்களை யார் இந்த அல்லாஹுடைய தூதர் ஏதோ மனிதர்களால் மட்டும் நேசிக்கப்படக்கூடிய தூதர் அல்ல இவர்கள் மாறாக படைத்த இறைவனாலே மிகவும் நேசத்திற்குரியவர்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள் யார் முகமது ரபி சல்லாஹ் வசலம் அவர்களை இழிவுபடுத்தலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆனால் இறைவன் அந்த தூதரை எப்படி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால் உங்களுடைய புகழை உலகம் முழுக்க மேலோங்க செய்திருக்கின்றோம் என்று அல்லாஹு ரபுல்லாலின் சொல்கின்றான் முகம்மது என்று அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது முகம்மது என்ற ஒரு பெயர் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் யாருக்குமே வைக்கப்படவில்லை ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் பிறந்ததற்கு பின்னால் அவர்கள் நபியானதற்கு பின்னால் மக்களுக்கு சேரிய சமூகத்திற்குரிய ஒரு வழிகாட்டுதலை தந்ததற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக உலகத்தில் எடுத்து பாருங்கள் அதிகமாக வைக்கப்பட்ட பேர் என்ன தெரியுமா இன்றைக்கு எடுக்கப்பட்ட ஒரு சர்வே சொல்கின்றது அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் முகம்மது என்ற பெயர்தான் உலகத்தில் அதிகமாக வைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த மனிதர் எப்படி நேசிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை எல்லோரும் புரிந்து வேண்டும் சாதாரணமானதல்ல அது நேசத்தை தானாக நான் தான் உங்களுடைய தலைவன் நான் தான் உங்களுடைய தலைவன் என்று சொல்லி சொல்லி உருவாக்கப்பட்ட நேசம் அல்ல இன்றைக்கு நான் இந்த தலைவரை நேசிப்பேன் நாளைக்கு அவரை நேசிப்பேன் நாளை மறுநாள் இன்னொருவரை நேசிப்பேன் என்று சொல்லப்படக்கூடிய தலைவர் அல்ல ரீதியாக மனப்பூர்வமாக நேசிக்கப்பட்ட தலைவர் யாருடைய நிர்பந்தமும் இல்லாமல் நேசிக்கப்பட்ட தலைவர் நீ இவரை நேசித்து தான் ஆக வேண்டும் என்று எவரையும் நிர்பந்தப்படுத்தி நேசிக்கப்பட்ட தலைவர் அல்ல இவர் மனப்பூர்வமாக இருநூறு கோடி மக்கள் என்ன செய்கிறாங்க நேசித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த நேசம் யாரினால் ஏற்படுத்தப்பட்டது இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது அதனால் தான் இறைவன் சொல்கின்றார் வரஃபா லக்கதி கரக் அந்த இறை தூதரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு பேசுகின்றார்கள் அல்லவா பேசியதுடைய விளைவை பற்றி நாம் ஏற்கனவே இதற்கு முன்னால் உள்ள நேரலையிலே நம்முடைய ஜமாத்தின் சார்பாக சொல்லப்பட்டது நாம் இதை இன்று அதை பற்றி நாம் சொல்ல வரவில்லை மாறாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் யாரை சொல்கின்றீர்களோ அவர் எப்படிப்பட்டவர் அவருடைய ஒழுக்கம் என்னவென்று தெரியுமா அவருடைய உயரிய பண்பு என்னவென்று தெரியுமா இந்த சமூகத்தை எப்படிப்பட்ட ஒழுக்கத்தோடு கொண்டு சென்றார் என்பதை யாராவது தெரிந்து வைத்திருக்கின்றார்களா ஒரு தனி மனிதன் எப்படிப்பட்ட ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மாதிரியாக இருந்தார் என்பதை யாராவது தெரிந்து வைத்திருக்கின்றார்களா அல்லது பேசுபவர்களுக்கு தெரியுமா அல்லது தெரிந்து கொண்டே பேசுகின்றார்களா உணர்வுகளை தூண்ட வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு பேசுகின்றார்களா என்பதை நாம் அறிய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம் யார் இந்த இறை தூதர் இந்த இறை தூதர் வருவதற்கு முன்னால் வாழ்ந்த அந்த சமூகம் எப்படி இருந்தது ஒரு கீழ்த்தரமான ஒரு சமூகமாக இருந்தது இன்றைக்கு எதையெல்லாம் இன்றைக்கு நாட்டிலே கலாச்சாரம் என்ற பெயரால் கடுசடைகளாக சமூகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றனவே அதுபோன்ற ஒரு நிலையில் இருந்த ஒரு சமூகத்திற்கு இறை தூதராக முதன் முதலில் அனுப்பப்படுகின்றார்கள் அனுப்பப்பட்ட அந்த சமூகத்தை எப்படி மாற்றுகின்றார்கள் வரலாற்றை படித்து பாருங்கள் இஸ்லாமிய வரலாறை படித்து பார்த்தால் தெரியும் அந்த சமூகத்திற்கு பெயர் என்ன தெரியுமா இவர்கள் வருவதற்கு முன்னால் ஜாகிலியாக்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் இவர்கள் வந்த பிறகு சமூகத்திலே சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியப்பட்ட பிறகு அவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா உம்மத்துகளிலேயே சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டது எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தவர் யார் முகமது நபி சல்லல்லாஹுலேயு செல்லமர்கள் அவர்கள் ஏதோ வெறும் உபதேசத்தின் அடிப்படையில் கொண்டு வந்ததில்லை வாய்ச்சொல் வீரர் அல்ல வெறும் வாயாலேயே எதை வேண்டுமானாலும் பேசிவிட்டு போறவர் அல்ல மாறாக தன்னுடைய வாழ்வின் மூலமாக மக்களுக்கு சரியான ஒழுக்கத்தை சொல்லி தந்தவர் சரியான ஒழுக்கத்தை போதித்தது மட்டுமல்ல அந்த ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவர் யார் என்று சொன்னால் அந்த இறை தூதர் முகமது நபி சல்லாஹலை வசல்லம் அவர்களை பற்றி திருமறை குரான் சொல்லி காட்டுகின்றது இன்ன கலா அலாஹு நீங்கள் யார் தெரியுமா உயர்ந்த மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் உயர்ந்த மகத்தான குணத்தில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு ஆலமின் திருமலை குரானிலே சான்று பகரக்கூடிய அளவிற்கான மாபெரும் ஒரு உயர்ந்த மனிதர் அவர் அவருடைய வரலாறை எடுத்து படித்து பாருங்கள் யாரெல்லாம் குறைமதியோடு அவர்களை அணுகுகின்றீர்களோ அவர்களுடைய வரலாறை எடுத்து படித்து பாருங்கள் படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வரலாற்று ஆசிரியர்கள் முகமது நபி சல்லாஹுலி வசலமர்களை பற்றி எழுதுகின்றார்கள் எந்த முகமது நபியை பற்றி தவறாக சொல்கின்றீர்களோ அந்த முகமது நபியை பற்றி தாமஸ் கார்லையில் மிக அழகாக சொல்கின்றார் அவர் வாழக்கூடிய பகுதியில் தாமஸ் கார்லையில் வாழ்ந்த பகுதியில் அவரை பற்றி முகமது நபி சல்லாஹலை வசலமுகளை பற்றி தவறாக சித்தரித்துக் கொண்டே இருந்தது ஒரு கூட்டம் ஒரு நாள் தாமஸ் கார்ல என்ன மக்களை எல்லாம் ஒன்று தெரிவித்தி ஒரு செய்தியை சொல்றார் நான் இறை தூதரை பற்றி பேச போகின்றேன் வாங்க அப்படிங்கிறார் எல்லோரும் வராங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க ஜீசஸ பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு வராங்க ஆனா அவர் யாரை பற்றி பேசினார் முகமது நபி சல்லாஹ செலவுகளை பற்றி பேசினார் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா முகம்மதை நீங்கள் குறை சொல்கின்றீர்களே முகமது சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை முகமது நபியை பற்றி தவறாக இந்த உலகம் சித்தரித்துக் கொண்டிருக்கின்றதே உண்மையிலே அவர் ஒழுக்கத்திற்கு மாற்றமானவரா ஒழுக்கம் கெட்டவராக என்றால் கண்டிப்பாக கிடையாது அப்படி அவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் வாழ்வதற்கான வாய்ப்புள்ளவர் அவர் ஆனால் அவர் எப்படி வாழ்ந்தார் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார் உணவுகள் கூட தொடர்ந்து இரண்டு மாதம் உணவு உணுவதற்கு கூட வழியில்லாதவராக வாழ்ந்தார் ஒரு ஏழையாக வாழ்ந்தார் குடிசையிலே வாழ்ந்தார் உண்மையிலேயே ஒழுக்கம் கெட்டவராக இருந்தால் அப்படிப்பட்டவராக வாழ்ந்திருக்க முடியாது என்பதை மிக அழகாக தத்துவார்த்த ரீதியாக அந்த மக்களுக்கு எடுத்துரைத்த செய்தியை வரலாற்றிலே பதிவு செய்திருக்கின்றார்கள் முகமது நபி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார்கள் நான் எதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா நான் எதுக்காக வந்திருக்கிறேன் இந்த சமூகத்திற்கு நான் அனுப்பப்பட்டதற்கான நோக்கம் என்ன இன்னமா நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன் சொன்னது யாரு நபிகள் நாயகம் செல்லலா உலக செல்லவும் சொல்றாங்க நான் எதற்காக வந்திருக்கிறேன் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்த தான் வந்திருக்கிறேன் பரிபூர்ணப்படுத்தினாங்களா வாழ்வியலை படித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கையை படித்து பாருங்க படிச்சு பார்த்தா தெரியும் அவர்கள் எப்படி நற்குணங்களை மக்களுக்கு மத்தியிலே போதித்திருக்கின்றார்கள் என்று தெரியும் அவங்களை பற்றி என்ன தெரியும் அவர்களை பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் சொல்கின்றார்கள் வரலாற்றிலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதரைப் பற்றியான வரலாறு எந்த விதமான பிசகும் இல்லாமல் இன்றைக்கு பலரால் தொகுத்து தரப்பட்டிருக்கின்றது அப்படிப்பட்ட வரலாறை பார்க்க முடியுமா அந்த மனிதர் சுயசரிதை எழுதவில்லை தனக்கான சுயசரிதை எழுதவில்லை இன்றைக்கு தலைவர்கள் எல்லாம் எழுதி வைத்து போகின்றார்களே நான் சுயசரிதை எழுதவில்லை என்று சொன்னால் எனக்கு பின்னால் என்னுடைய வரலாறை ஒரு நூறு ஆண்டு கடந்த உடனே எல்லோரும் மறந்து விடுவார்கள் என்பதற்காக சுயசரிதை எழுதுகின்றார்களே காசு கொடுத்து பயோகிராஃபி எடுக்கின்றார்களே சினிமா படம் எடுக்கின்றார்களே அப்படியெல்லாம் இல்லை யாரும் அவரைப் பற்றி அவராக எந்த சுதை சுயசரிதையும் எழுதவில்லை எனக்காக என்னை பற்றியான சுயசரிதை எழுதுங்கள் என்று யாரிடத்திலும் சொல்லவில்லை ஆனால் அவரோடு இருந்தவர்கள் எழுதினார்கள் அவரோடு இருந்தவர்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள் அந்த இறை தூதர் என்ன செய்தார் தெரியுமா எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார் தெரியுமா இந்த உலகத்தில் வாழும் பொழுது நறுகுணத்திற்குரியவராக வாழ்ந்தது மட்டுமல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்தது மட்டுமல்ல அந்த ஒழுக்கத்தை மக்களுக்கு பூர்த்தி செய்வதற்காகவே அந்த மக்களுக்கு சொல்வதற்காகவே அனுப்பப்பட்டார் என்பதைத்தான் தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய முதல் விஷயமாக சொல்லி காட்டுகின்றார் இன்னமா வாய்ஸ்து நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்தப்படுவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று அந்த மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வசல்ல சொன்னாங்க சரி சொன்னாங்களே செஞ்சாங்களா செஞ்சாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அவங்கள்ட்ட கேட்காதீங்க அவங்களோடு இருந்தவங்கள்கிட்ட கேளுங்க அவங்களை பற்றி அவர்களோடு இருந்தவர்கள் சொல்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேவ சர்மகளை பற்றி அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்த தோழர்கள் சொல்கின்றார்கள் மிக நெருக்கமாக இருந்த தோழர்கள் சொல்கின்றார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களுடைய சிந்தனை தெரியுமா அவர்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் தெரியுமா என்பதை பற்றி மிக அழகாக சொல்லி காட்டுகின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹுலைய் வல்லாமகள் யார் லம் யகு நபி சல்லு அலஹி வசல்லம் நபிகள் நாயகம் சல்லு வசலம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா தீய பேச்சுக்களை தீய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருந்ததே கிடையாது யாரை பற்றி பேசுறீங்க அவரை பற்றி தெரிஞ்சிடல பேசணும் நீங்கள் தெரியாம நீங்க பாட்டுக்கு என்ன செய்றீங்க பேசிட்டு போயிடுறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன கலவரமா உங்களுடைய நோக்கம் ஆட்சி அதிகாரமா ஆட்சி அதிகாரம் வேண்டுமென்றால் நேர்மையாக எதைச் செய்தோமோ அதை சொல்லி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் ஒரு சமூகத்தை அந்த சமூகத்துடைய உணர்வை தூண்டிவிட்டு அதன் மூலமாக குளிர்காய வேண்டும் என்று நினைத்தால் படைத்த இறைவன் எல்லா நேரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டான் நம்ம இறைச்சி பேரை சொல்லி அடித்தோம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்து முஸ்லீம் சொல்லி அடிச்சோம் எந்த பிரச்சனையும் இல்லை இப்படி ஒவ்வொன்றாக போகும்போது எல்லாமே நமக்கு சாதமாக ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கின்றது அதனால் எதை வேண்டுமானாலும் பேசலாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருந்து முடியுமா நீங்கள் என்னதான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தவன் என்று ஒருவன் இருக்கிறானே உங்களுக்கு ஆட்சியை கொடுத்தவன் ஒன்று இருக்கானே அவனை மறந்துட்டீங்கள மாலிக்கல் முல்க் அவன் யார் அரசனுக்கெல்லாம் அரசன் நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளராக இருக்கலாம் ஒரு ஆட்சியாளராக உலகத்தில் உங்களை மிகப்பெரியவராக நீங்கள் காட்டிக்கொள்ளலாம் ஆனால் உங்களுக்கு ஆட்சி தந்து வைத்திருக்கின்றானே அவன்தான் மாபெரும் ஆட்சியாளன் அவனெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது ஆனால் அவன் என்ன செய்வான் உலகத்துக்கே ஞாபகப்படுத்துவான் நான் ஒரு ஆட்சியாளன் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறேன் நான் உங்களை எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்கிறேன் உங்களுடைய சூழ்ச்சிகளை பார்த்துட்டு இருக்கிறேன் தேவை வரும் பொழுது அதை நான் வெளிப்படுத்துவேன் என்பதை நீங்கள் அறியாத நேரத்தில் நீங்கள் அதை பற்றி யோசிக்காத நேரத்தில் வெளிப்படுத்துவேன் அல்லாஹ சொல்றானே என்னுடைய சூழ்ச்சியை அப்படிப்பட்ட சூழ்ச்சியினுடைய விளைவை பார்த்தீங்களா எதிர்பார்த்தாங்களா வகுமலா எஷ் ஹருன் அவர்கள் உணராத விதத்தில் அல்லாஹுத்தாலை சூழ்ச்சி செய்வான் அப்படின்னு திருமலை குரான் சொல்கின்றதே அதை நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்க்குறோம் நினச்சி பார்த்தாங்களா கத்தர் இவ்வளோ பெரிய எதிர்வினை ஆற்றம் நினைத்து பார்த்தார்களா இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி இங்கே சென்று இருக்கின்றாரே அவருடைய கண்ணியம் முக்கியம் அல்லவா அவருக்கு கிடைக்கப் பெறக்கூடிய அரசு விருந்து புறக்கணிக்கப்பட்டதை யாரினால் யாரினால் புறக்கணிக்கப்பட்டது நீங்கள் செய்த தவறினால் உங்களுடைய குடியரசுத் தலைவர் நம்முடைய குடியரசுத் தலைவர் இந்த நாட்டினுடைய துணை ஜனாதிபதி இந்த நாட்டினுடைய இரண்டாம் குடிமகன் ஒரு நாட்டிற்கு செல்கின்றார் என்றால் அந்த நாட்டிலே அவருக்கு தரப்பட வேண்டிய அரச விருந்தை கத்தர் அரசாங்கம் ரத்து செய்கின்றது என்ன சொல்றாங்க அவங்க இவரை விட எங்களுடைய உயிரை விட உலகத்தை விட மேலானவர் எங்களுடைய தூதர் முகமது நபி அவர்கள் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் உங்களுடைய ஊரில் வாழக்கூடிய இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்களை நோவினைப்படுத்துவதாக சொல்லி எங்களுடைய தலைவரை நோவினைப்படுத்தினால் நாங்கள் வழியாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தலைவரை நோவினைப்படுத்தினால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்குறாங்க என்ன பதில் சொல்ல முடிஞ்சு இந்தியாவால் என்ன சொன்னோம் நம்ம என்ன சொன்னோம் நாங்கள் எல்லோரையும் ஒரே மாதிரியாக நடத்துகின்றோம் யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை என்ற வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கின்றது உங்களுடைய கட்சிக்காரர்களே உங்களை காரி துப்புகின்றார்களே கச்சரிடம் மண்டி ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டார் என்று சுப்பிரமணிய சாமி சொன்னாரே யோசித்துப் பார்க்க வேண்டாமா நீங்கள் யாரை கை வச்சிருக்கிறீங்க முகம்மது நபி அவரை பொறுத்தவரை ஒட்டுமொத்த உலகமும் அமைதியாக இருந்தாலும் இந்தியாவில் வாழக்கூடிய இருபது கோடி முஸ்லீம்களும் அமைதியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க எதுவுமே செய்யலைனா கூட என்ன எதிர்வினை வரும் என்பதை இன்றைக்கு உலகத்தில் பார்த்துட்டோம் அங்கே எதிர்வினை ஆற்ற பிறகு தானே இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் இன்றைக்கு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னால் தானே இருந்தாங்க அந்த செய்தியை வெளியே வரலையே வெளியே வந்த பிறகு வெளிநாடுகள் எப்படிப்பட்ட ஒரு எதிர்வினை ஆட்சி இருக்கின்றது நீங்கள் யார் நீங்கள் யாரை நோவினைப்படுத்துகின்றீர்கள் யாரை இழிவுபடுத்துகின்றீர்கள் முகமது நபி சல்லல்லாஹலு சலபர்களை இழிவுபடுத்துகின்றீர்கள் அவர்களை இழிவுபடுத்துவது என்பது இறைவனை இழிவுபடுத்துவது போல இன்னல் நதியனையோ ஒதுகுனல்லாக சூல யார் அல்லாஹையும் அவருடைய தூதரையும் நோவினைப்படுத்துகின்றார்களோல்லா நோவினை படுத்துபவர்களுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாசம் உண்டு என்று இறைவன் திருமலை குரானில் சொல்லி காட்டுகின்றார் அதனுடைய வெளிப்பாடு தான் இது இன்றைக்கு நம்ம நாட்டுடைய பிரதமரை ஒரு நாட்டில் கழிவறையில் ஒட்டக்கூடிய அளவிற்கு கொண்டு போய் விட்டுட்டீங்களே இது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யலாமா இதுக்கு யார் காரணம் இதுக்கான காரணம் என்ன ஒரு பிரதமருடைய போட்டோவை போட்டு அதில் காலனியை வைக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த நாடு எவ்வளவு பெரிய ஒரு சங்கடத்தை அனுபவிச்சிருக்குது ஏன் இந்த சங்கடம் வந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்கணுமா இல்லையா நம்மள்கிட்ட பெரும்பான்மை இருக்கு நம்மள்கிட்ட அரசாங்கம் இருக்கு நம்மள்கிட்ட நீதிமன்றம் இருக்குது நம்மள்கிட்ட ஊடகம் இருக்குது நம்ம என்ன வேணா செய்யலானா இப்படிதான் வந்த வந்து முடியும் இவ்வளோ பெரிய எதிர்வினையை இதுவரைக்கும் இந்த நாடு சந்திச்சது இல்லையே அப்படிப்பட்ட ஒரு எதிர்வினையை சந்திச்சிருக்கிறோமே ஏன்னா நம்ம கை வச்சது சாதாரண ஒரு மனிதரை அல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதரை அவர் எந்த விதத்திலும் கெட்ட தீய வார்த்தைகள் பேசாதவர் தீய நடவடிக்கைகள் ஈடுபடாதவர் அப்படிப்பட்டவரை பற்றி ஒரு மோசமாக வர்ணித்தால் தனி மனித ஒழுக்கத்தில் அவரை போன்ற ஒரு நல்லவரை பார்க்க முடியாது என்ற விதத்தில் இறைவன் சான்று பகருகின்றான் என்றால் அந்த இறைவன் சான்று பகரிய ஒரு மனிதரை நீங்கள் கை வைத்தால் அந்த இறைவன் சும்மா விடுவானா அந்த படைத்தவன் சும்மா விடுவானா ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேங்கிற அவரை நான் நேசித்து விட்டேன் அவர் என்னுடைய தோழர் என்னுடைய நேசர் மண் ஆதாலி வலி என் சொல்லி காட்டுகின்றான் யார் என்னுடைய நேசரிடத்தில் என்னுடைய நேசரை நோவினை செய்கின்றாரோ நானே அவருக்காக வருவேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றார் அந்த இறைவன் வந்தவருடைய வெளிப்பாடு தான் இது அவங்க யாரு தேவையில்லாமல் அடுத்தவரிட அறிந்த பெண்ணிடத்திலும் பேசுபவர்கள் கூட கிடையாது எவ்வளவு அழகான ஒரு கருத்தை சொல்கின்றார்கள் தெரியுமா இன்றைக்கு இந்த நாட்டில் அரசாங்கம் கோர்ட்டு உத்தரவிட்டிருக்குது நீ என்ன தவறான முறையில் உறவு கொள்ளலாம் பரஸ்பரம் உறவு கொண்டால் தவறு கிடையாது கள்ளக்காதல் தவறு கிடையாது ஓரிணை சேர்க்கை தவறு கிடையாது இது போன்ற விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு சட்டமாக ஆக்கப்பட்டிருக்குது ஆனால் அந்த இறை தூதர் செல்லல்லா உலக செலவுகள் என்ன செஞ்சாங்க தனி மனிதனுக்கு மிக அழகான ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தார்கள் அடுத்த பெண்ணை பார்த்தால் உனக்கு தவறான சிந்தனை தோன்றுகின்றது என்று சொன்னால் உன்னுடைய மனைவியிடத்தில் செல் உன்னுடைய மனைவியிடத்தில் இருப்பது தான் அந்த பெண்ணிடத்திலும் இருக்கின்றது எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் ஒரு மனிதன் தவறுக்கு செல்லாமல் இருப்பதற்கான ஒரு உபதேசத்தை மிக அழகாக சொல்லி காட்டினார்கள் இதை இதைவிட யாராவது சொல்ல முடியுமா ஒரு தவறான சிந்தனை வரத்தான் செய்யும் மனிதன் அப்ப அந்த மனிதன் எப்படிப்பட்ட ஒரு யோசனையை கொண்டு வர வேண்டும் அந்த தவறான சிந்தனையை நான் சட்டமாக அரங்கேற்றேன் அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ கொலைகளும் கொள்ளைகளும் அதற்காக நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த இறை தூதர் மாமனிதர் நபிகள் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமகள் சொன்னார்கள் சொன்ன வார்த்தை என்ன மிக அழகாக சொன்னார்கள் உனக்கு ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் தவறான சிந்தனை தோன்றுகின்றதா உன்னுடைய மனைவிடத்தில் செல் உன்னுடைய மனைவிடத்தில் என்ன இருக்குதோ அவள் தான் அதுதான் இங்கே இருக்குது அந்த சிந்தனை வரும் பொழுது அவன் என்ன செய்ய மாட்டான் தவறுக்கு போக மாட்டான் என்பதற்கான ஒரு அழகான ஒரு உபதேசத்தை சொல்லி கொடுக்குறாங்க ஒரு அந்நிய பெண்ணு நீ பார்க்காத பார்த்தா என்று சொன்னால் தொடர்ந்து பார்ப்பது என்பது உனக்கு தடப்ப தடை செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை போதித்தவர்கள் அவர்கள் ஒரு ஒரு பெண்ணை பெண்ணை அந்த பார்வையை தான் தொடர்க்கேடு ஏற்படுது அப்ப அந்த ஒழுக்கேடை உருவாக்குவதற்கான வேலையே சைத்தான் செய்யறான் அதனால என்ன செய்யணும் அப்படிங்கறத முகமது நபி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லி தராங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க முதல் பார்வை உன்னுடையது இரன் அடுத்த பார்வை செய்துடையது அதனால் பார்வையை தொடராதே அப்படின்னாங்க அது உன்னுடைய ஒழுக்கத்தை சீர்கெடுத்து விடும் என்பதற்கான ஒரு விஷயமாக சொல்லி காட்டினார்கள் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சிலதாசன் அப்படிப்பட்ட ஒரு போதனையை சொன்னவர்கள் யாராவது இருக்க முடியுமா சொன்னதை மிக அழகாக கடைபிடித்தவர்கள் அவர்கள் பேச்சிலும் சரி நடைமுறைகளிலும் சரி சொல்லாலும் செயலாலும் எந்த விதமான ஒழுக்கக்கேடான நிகழ்வுகளை அவருடைய வாழ்க்கையில் பார்க்கவே முடியாது தன்னுடைய வாழ்வில் யாரும் தன்னை சந்தேகப்படக்கூடாது என்ற அளவிற்கு வாழ்ந்த ஒரு மாமனிதர் அவர் ஒரு முறை இரவு நேரம் பள்ளிவாசலிலே ரமதான் மாதத்திலே ஈர்த்திகாப் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பார்க்க அவருடைய மனைவி வருகின்றார்கள் மனைவியோடு இரவு நேரத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு மனிதர்கள் கடந்து செல்கின்றார்கள் கடந்து செல்லக்கூடிய இரண்டு பேரையும் கூப்பிட்டு சொல்கின்றார்கள் இவர் என்னுடைய மனைவி இவரிடத்தில் நான் பேசிக் கொண்டு ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒரு பெண்ணிடத்தில் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு தவறான ஒரு சிந்தனையும் எண்ணமும் மக்கள் மத்தியில் வந்துவிடக்கூடாது என்ற அளவிற்கு தன்னுடைய ஒழுக்கத்தில் மிக கண்ணியமாக நடந்த ஒரு இறை தூதர் மாமனிதர் நபிகள் நாயகம் செல்லதாசல்லம் அப்படிப்பட்ட அந்த மனிதரை நீங்கள் இழிவுபடுத்திவிட்டால் இறைவனெல்லாம் சும்மா விடமாட்டான் அதற்கான வெளிப்பாடாகத்தான் இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கட்டும் இந்த நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே ஐநா கண்டனம் தெரிவிக்கின்றது ரஷ்யா கண்டனம் தெரிவிக்கின்றது அமெரிக்காவினுடைய வலியுறுத்து கண்டனம் தெரிவிக்கின்றது இத்தனை கண்டனங்கள் இந்த நாட்டிற்கு தேவையா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு இவ்வளவு கண்டனங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏன் வந்தது நீங்கள் கை வைத்தது நீங்கள் பேசியது நீங்கள் இழிவுபடுத்தியது முஹம்மது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரை ஒரு மா மனிதரை இறைவனால் நேசிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மனித சமூகத்தாலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் ஆக எந்த விதத்திலும் அவர்களை நோவினை செய்தால் இந்த உலகத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு முஸ்லீமே இறை தூதரை நோவினை செய்தால் அதற்கு கூட கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவிற்குத்தான் இறைவன் தண்டனையை சொல்லி காட்டுகின்றான் ஒமா காணலக்குமன் தோ இது ஒரு சூழல்லா முஸ்லீம்களை பார்த்து அல்ல சொல்கிறான் உங்களுடைய எந்த ஒரு செயலாலும் எந்த ஒரு சொல்லாலும் இறை தூதரை நீங்கள் நோவினைப்படுத்தி விடக்கூடாது அது ஒரு தண்டனைக்குரிய விஷயம் வல்லதீனை உதுவுன ரசூல் அல்லா அதாபுன் அலீம் யார் இறை தூதரை நோவினைப்படுத்துகின்றாரோ அவருக்கு நோவினை தரக்கூடிய ஒரு வேதனை இருக்கின்றது என்பதை இறைவன் சொல்லி காட்டுகின்றான் என்பதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் அருமை சமூகமே நாம் இந்த செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் நாம் சொல்ல வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கின்றோம் நீங்கள் யாரை நீங்கள் பேசுகின்றீர்கள் என்பதை புரிந்து பேசுங்கள் யாருடைய எந்த ஒரு மனிதனுடைய மானத்திலும் விளையாண்டு விடக்கூடாது என்பதிலே மிக கண்ணியமானவராக இருந்தவர் மாமனிதர் நபிகள் நாயகம் சுல்லதாசல்லம் அடுத்தவருடைய உயிர் பொருள் மானம் என்பது காபத்துல்லாவை விட துல்ஹஜ் மாதத்தை விட அரஃபாவுடைய நாளை விட மேன்மையானது என்ற ஒரு போதனையை சொன்னவர்கள் தூதர் அடுத்தவனுடைய மானத்தை பாதுகாத்துக்கோ அந்த மானத்தில் விளையாண்டுறாத அது மிகப்பெரிய ஒரு பாவம் என்று சொன்ன அந்த இறை தூதருடைய மானத்திலே விளையாட ஆரம்பித்தால் இது போன்ற விளைவுகள் ஏற்படும் மனிதர்கள் எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்ற வேண்டியது கிடையாது படைத்து இறைவன் ஆற்றுவான் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் புரிந்து நடக்க வேண்டும் எவர்களெல்லாம் தவறான சிந்தனை கொண்டிருக்கின்றார்களோ இறை தூதர் மீதோ இஸ்லாத்தின் மீதோ தவறான சிந்தனை கொண்டவர்கள் ஒருமுறை இந்த மார்க்கத்தை படையுங்கள் ஒருமுறை இந்த தூதரைப் பற்றி படியுங்கள் படித்தால் போதும் நாம் யாரை குறை சொல்கின்றோமோ அவர் எப்படிப்பட்ட உயர்ந்தவர் என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் அனைவரும் முகமது சல்லாஹ் அவர்களை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவோம் அந்த அறிமுகம் என்பது இந்த உலகத்தில் நல்ல ஒரு மாற்றத்தின் பக்கம் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக நல்ல சிந்தனை உடையவர்களாக நம் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ